தயவினால உங்களுடைய கிருபையினால இந்த வீட்டை நன்மை செய்தீடம் கட்டுவோம் நல்ல தேவ நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி வாழ்வே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி வாழ்வே ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டில் என்னென்ன இருக்குன்னு உங்ககிட்ட வந்து நான் காட்ட போகிறேன். ரெண்டு பேக் கிடச்சிச்சு ஓகேவா? எனக்கு ஒன்று ஷாம்பு ஒன்று. இதில் என்னென்னா வசனம், ஃபஸ்ட்டு வசனம் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து எனக்கு வந்தது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தீர்க்கும். ஏசையா 58:8 இதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் பார்க்கும் போதே தெரிஞ்சது. அது வேறு என்ன கேட்குறேன், சொல்லுங்க மீனிங் சொல்லுங்க. இப்போ இருக்கிற வாழ்வு வந்து உங்களுக்கு சரியில்லை, அதான் அதுக்கு அர்த்தம். சுக வாழ்வு இனிமேல் துளிக்கும். ஏன்னா சுகம்னா என்னது? உடம்பு சரியில்லை, உங்களுக்கு கிடைக்கும்ல சுகம், அதுதான். இப்போ உங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லைல்ல, அதெல்லாம் உனக்காக கொடுக்குறதில்ல, பொதுவாக கொடுக்குறது. உனக்கு அது வந்ததுனால நீ உனக்கு எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்லேயே இருக்கு இல்லை? ஓகே, ஹெல்த். ஆமாங்க, இதில் ஹெல்த் இருக்கு. அதுதான் நிறைய நம்ம இங்கிலீஷில் படிக்கணும், தமிழில் படிச்சேன்னு வச்சுக்க தெரியாது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். ஏசாயா 58:8. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிக்சர். பிங்க் கலரில் பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் ஃபஸ்ட்டு வாகத்தம் வசனம்லாம் வருது. வசனம்லாம் எனக்கு வேறு ஒன்று வந்துச்சு. மறந்துட்டு பார்த்தீங்களா வசனத்தை? ஓ மை காட். இந்த வந்து பார்த்தீங்கன்னா, சச்சிது தெரியும் மனமா, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் ரசிப்பார். செப்பனியா 3:17 பாருங்க. இது சாம்க்கு, உங்களை ரசிப்பாராம், அப்போ உங்களை காப்பாற்றுவார் ஏசப்பா, உங்களை விடுதலையாக்குவார். ரசிப்பார்னா என்னென்ன அர்த்தம் தெரியும்ல? நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சர்ச்சில் ஐயாலாம். ரசிப்பார்னா விடுதலை, காப்பாற்றப்படுதல். த லார்ட் த காட் இன் த மிட் சைட் ஆஃப் தி மைட் ஹி வில் சேவ். செபனியா 3:17. ஓகே, அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒரு ஆனந்த பவான் கிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஏற்கனவே ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டேன், பசிக்கும்ல. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பாக்ஸு. இதில் ஒரு லட்டு, அதுக்கு அடுத்தது இந்த மிக்சர் பேக்கெட். எப்படி பாருங்கள், எங்கள் தம்பிங்களை கண்ட்ரோலாக உட்கார வச்சு எடுத்து கொடுக்க எதாவது பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியாக உட்கார வச்சுருக்குறேன். இங்கே பாருங்க, அது மனோ காட்டில் அந்தளவுக்கு கேமரா திரும்பாது, திரும்ப மாட்டேங்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து நம்ம சாப்பிட்ற டைம் வந்து கொடுத்தது, அது நாங்கள் இதிலே போட்டு கொண்டு வந்தோம். அந்த கேட்டரிங் சர்வீஸ், டிஷ்யூ பேப்பரு, அதுக்கு அடுத்தது கல்கண்டு சோம்பு அப்படின்னு இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பாக்கு ஒன்று இருக்கு, நிஜாம் பாக்கு ஒன்று இருக்கு. நாங்கள் சாப்பிட மாட்டோம். நிஜாம் பாக்க என்ன பாக்கு? நிஜாம் பாக்கு தான். அதாவது நான் ரசிக்கப்படாத முன்னாடி நிஜாம் பாக்கு சாப்பிட்டேன். இப்போ சாப்பிடுது. அது பாக்கு சாப்பிடக்கூடாது விட்டுடலாம்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து விட்டாச்சு. இதுதான் சோப்பு கொடுத்துருக்காங்க, கோகோனட் சோப். சோப்பு ஸ்மெல்லுமா, இப்படி ஒரு ஸ்மெல்லா? எனக்கு இந்த சோப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸ்மெல்லு. அப்படிதான் இருக்கும் உனக்கு சோப்பு? நான் மாத்திட்டே இருக்கேன். ஆமா, இப்படியே மாத்திட்டே இருக்கணும் நான் சொல்லி சொல்லி. லாஸ்டா ஒரு 85. ஆக்சுவலி இது அவங்களோட பிராண்டு, அதனால அவங்க கொடுத்துருக்காங்க.
இது நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு, அதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எந்த சோப்புன்னு சொல்லி ரெகுலராக யூஸ் பண்ணும்? இல்லை இல்லை, நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம், இந்த சோப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ் காட்டுறேன், உங்களுக்கு வேணா போய் விசிட் பண்ணுங்க. அதாவது கோட் மில்க் சோப். பா அம்மா, நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். பார்த்தேன். இல்லை இப்போ மோது பாருங்க. இல்லை நீ மோது பாரு, மோது பாரு. அச்சுமா எப்படி வாசனை இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு வாசனை? சம வாசனை இருக்குல்ல, மனமா கரெக்டா இருக்கு. சூப்பர் நைஸ் ஸ்மெல். வாசனைக்காக நம்ம ஏனா உனக்கு மூக்கே இல்லையா? உனக்கு தான்டா எப்படி வாசனையா இருக்கு. அவர் பேச மாட்டாரு, மௌனம். நான் தான் பேசக்கூட சொன்னேன், பேச மாட்டேன். ஆமாம் ஆமாம். எங்க பாரு, அதான் கோகோனட் மில்கா. எனக்கு வந்தது கோகோனட். அப்படியே ரெண்டு தான் இதை யூஸ் பண்ணி போறேன். அப்புறம் எதுக்கு எனக்கு எனக்கு வந்தது உனக்கு வந்ததுன்னு. தேங்காய் அது வந்து ஸ்மெல் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இதுதான் ஸ்மெல். இல்லை அதுவும் ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. பாரு, வாவ், இது ஸ்மெல் வேற மாதிரி தெரியுது. ஆனால் இதுதான் நல்லா இருக்கு, இதில் இருக்கிற ஸ்மெல் சூப்பராக இருக்கு. இதில் கொஞ்சம் வேற இது, வேற ஸ்மெல் இருக்கு. நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற சோப் மாதிரி. அப்படியா? நீ என்ன கம்பெனி சோப் யூஸ் பண்ற? சாண்டல். சாண்டலா? அப்படியே கடிச்சி திண்டறலாம் போல இருக்கு. நீ என்னடா யூஸ் பண்ற? அவனும் அதேதான். அவனுக்கு பேரே தெரியாதானே, சோப் யூஸ் பண்ற. திண்டறலாமோ? மெடி மிக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா மெடி மிக்ஸ் கிடையாது. இந்த பை நல்லா இருக்குல, ஹாட் பவர் சோப் தான நீ யூஸ் பண்றீங்க சாண்டல். நேச்சர், 50% நேச்சர். நேச்சர். நீங்க வேணா கூட இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்க, நல்லாயிருக்கு, ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. ஹேண்ட்மேடு, இதெல்லாம் நல்லா செய்கிறாங்களே, வேற லெவல் தான். அதுக்கப்புறமா வாகை லிப்பாம். லிப்பாம் பூத்துருக்காங்களா? ஆமா, எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. லிப்பாம் வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதோட நமக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, வச்சுக்கிட்டேன். பிராண்ட் ஒட்டாமல் இருக்காங்க. ஆமாம், ஒட்டலை. சரி, இந்த லிப்பாமுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறப்ப செக் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபுல்லாகவே ஆர்கானிக். இது போட்டால் எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த வெடிப்பே வரல வாயில், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மனமா அந்த பாக்ஸ் எடு பண்ணுமா? உங்கள் வாயை வராத மாதிரி ஏதாவது லிப்பாம் ஃபஸ்ட்டு. ஆ, இதை பாருங்க, இதுதான் வாகை ஆர்னா ஆர்கானிக். இதோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம போட்டுக்கோங்க, கிரேசி மான்வெல் அவங்க தான் இது பண்ணுறாங்க. தங்கச்சி வேறு லெவலில் இருக்குது. நான் அவங்கக்கிட்ட இது எதை சொல்லிட்டு இருந்தேன், இதில் வந்து இந்த லேபிள் வந்து ஒட்டலை, ஏன்னா இது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறாங்களா, அதனால் ஒட்டலாமல் இருக்கலாம். இதை பாருங்க, நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதை நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அப்படியே ஆர்கானிக் ஆர்கானிக் தான் என்னங்க, அதில் இப்படியெல்லாம் லிப்பாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன், அதனால் இது நான் ஜூலை மாதம் ஆர்டர் பண்ண போனோம், 2023ல். இப்போ தான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நல்லாயிருக்கேன். ஓகேவா? அவள் தான் பேக். இதுதான் ரிட்டர்ன் கிஃப்டில் கொடுத்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கிரேஸ் இமானுவேல் தங்கச்சிக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம், எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. அப்புறம் ப்ரீத்தி அக்கா, அப்புறமா நம்ம இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க, நம்ம அக்கா சொல்லக்கூடாது, அவங்க சிஸ்டர் என்னமா பாப்பாமா அண்ணா அங்க. அதுக்கடுத்தது கிரேஸ் இமானுவேல் அவங்களுடைய அம்மா, அதாவது ஆண்டி. அவங்க எல்லாருமே எங்கக்கிட்ட எப்பவுமே ஒரு ஜென்யூனாக பழகுவாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல். அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல பாண்டிங் வந்து ஏசப்பா கொடுத்துருக்குறாரு, அதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூடா, சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, என்ன சொல்ல, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா நமக்கும் சமாதானம் கிடைக்கும். சில வீட்டுக்கு போனால் நமக்கு சமாதானமே இல்லாமல் ஐயோ கஷ்டப்பட்டு போவோம்ல, அது மாதிரிலாம் இல்லை. போகணுன்ட்டு கடமைக்காக நம்ம போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அது மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு பிடிமங்க இருந்துச்சு அந்த அனுபவம்? எனக்கு ஜாலியாகவே இல்லை. ஏன் கூட்டமாக இருந்துச்சா? கூட்டமாக இருந்துச்சா? ஆமாம்.
முடியுது. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. Thank you. Thank you for watching. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்து சென்றேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்.